பேரலை நேரலுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் பாஜகவுடைய ஆட்சி அமைஞ்ச உடனே முதல் வேலையாக கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற பெரியார் சிலைகளை தான் அகற்றுவோம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு. இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்போம். அண்ணாமலையில் யார் நினைச்சாலும் அதை எடுக்க முடியாது, பெரியார் சிலை எடுக்க முடியாது. அண்ணாமலைக்கு பெரியார் சிலை எடுக்க என்ன தகுதி இருக்குன்ற கேள்வி என்னது? அவருக்கும் பெரியாருக்கும் என்ன இருக்குது? சில இனங்களை வந்து வாழ வைத்தவர், மனிதன் மனிதனாக்கி விட்டவர் அவர். அவர் சிலை எடுக்கக்கூடிய அளவுக்கு, இவர் சொல்லக்கூடிய அளவுக்கு இவருக்கு தகுதி இல்லையே. பெரியார் கொள்கைங்கிறது வேறு, பிஜேபி கொள்கைங்கிறது வேறு. உன் பிஜேபிங்கிற கொள்கையிலே நீ போயிட்டுரு, பெரியார்கிட்ட நீ கிட்ட வரக்கூடாது, அது தவறு. பெயர் சொல்லவே தகுதி இல்லாதவருக்கு அவர் சிலை எடுக்கக்கூடிய அளவுக்கு இவருக்கு தகுதி எங்கேருந்து வந்தது? அவர் முதல் ஆட்சிக்கு வராதுன்னு பார்க்கலாம், அப்புறம் பெரியார் சிலைகிட்ட போட்டு அவருக்கு முதல் அவர் முதலமைச்சராக ஆகிறது வாய்ப்பு இருக்குது அவருக்கு. அவரு ஏன் இதே மாதிரி அவர் நல்லா படிப்பு படிச்சுக்கிறாரு, அது மாதிரிலாம் பேசுறாரு. பெரியார்கிட்ட ஏன் போறாரு? மக்களுக்கு நல்லதை செய்ய சொல்லி சொல்லு. அண்ணாமலை பேசுறேன்னா ஒரு கட்சியில வரதுக்கு பெரியால வரதுக்கு ஆசைப்படுறாங்க. அவரு எதனா ஒன்று சொன்னதுன்னா பெரியால முடியும். இப்போ இப்போ நான் கூட ஒன்று இருக்கிறேன், நான் ஆட்டோ ஓட்டாதீங்க, நான் ஆட்டோ ஆட்டோடேவரு, நான் ஆட்டோ ஓட்டாதீங்க, ஆட்டோ ஸ்ட்ரைக் நிற்பேன்னு சொன்னேன். நான் பெரியாலாக போகிறேன். அந்த மாரி அவர் வந்து பெரியால ஆகிறதுக்கு ஆசைப்படுறாரு. அவர் பெரியால ஆகணும், எதில் ஆகணுமோ அதில் நல்லது சேர்ந்தாலே பெரியால் தண்ணி. நீ நல்லது சேர்ந்தாலே பெரியால். பெரியார் மண் இது, தமிழ்நாடுன்றத விட பெரியார் மண் இது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஏழைகள் வந்து இன்னைக்கு வந்து படித்து எல்லா துறையிலையும் இன்னைக்கு ஒவ்வொரு மாணவனும் இன்னைக்கு பெரியால் ஆகியிருக்கிறதுக்கு காரணம் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அன்னைக்கு அவர் வகுத்து தான். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து அவர் பெரியாரை பற்றி மறைமுகமான வார்த்தைகளில் மற்றவங்களுக்கு புரியற மாதிரி பேசுறாரு. அது வந்து தன்னுடைய கட்சிக்கு அது இழப்பு தான். பெரியார் வந்து அந்த காலத்து தத்துவத்தெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காரு. அவர் மாரி ஆள் எல்லாம் இன்னொரு பிறப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அவங்களெல்லாம் பெரியார், காமராஜர், அம்பேத்கர் இவங்களெல்லாம் வச்சு தான் ஜாதி இல்லைன்ட்டு எல்லாருமே வந்து ஒழுங்காக வாழ்கிறாங்க, நண்பனாக பழகிறாங்க, நண்பனாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவரை வந்து நீ எத்துருவன்னா உன் ஆட்சியில் வேலை இளைஞர்கள் யாராக இருந்தாலும் ஓட்டு போட உட்கார வைப்பாங்களா? உட்கார வைக்க மாட்டாங்க. அதனால் வந்து இதெல்லாம் சும்மா வாய் தொடுப்பு. நீங்கள் வந்து அவங்களெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நாட்டை எப்படி, நீங்கள் அவங்கள காட்டி தானே நாட்டை ஆள முடியும். அவங்கள காட்டாமல் நாட்டை ஆள முடியாது. அப்புறம் நீ அவங்கள எடுத்துட்டு நீங்கள் இப்போவே எடுக்கிறேன் போது அப்புறம் நீ எப்படி நீ நாட்டை மக்கள் பேர் பராமரிக்க போகிற? இப்போவே நீ சட்டம்லாம் போடுற, உனா ஆட்சிக்கு வந்தால் சட்டம்லாம் போட முடியாது. படிப்பு இருக்கணும்னு காமராஜர் சொல்கிறாரு. படிப்பு நான் எங்களை மாரி இளைஞர் படித்தா தான் பெரியாள் ஆக முடியும். இப்போ அவங்களாம் நீங்கள் படிக்கணும் வாங்க, உங்களெல்லாம் நான் எல்லாம் ஹெல்ப் பண்ணுறேன், உங்களுக்கு நான் செய்கிறேன், நாங்கள் எல்லாருமே பெரியாள் தான் அப்படின்னு பாஜகவில் யாருமே வந்து போட்டு சிறு தொண்டாளர்கள் ஒரு சேரிலே கீரிலே போய் எதுவும் செய்யலையே. அவங்க எதுவும் வாய பேச்சு தான், அவங்களுக்குள்ளே நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. மக்களை எப்படி இருக்கணும்னு நினைக்கல. இது பாஜக மேலிடத்துலேயே ஆட்சிக்கு வராது. காங்கிரஸுக்கு பயங்கரமான செல்வாக்கு இருக்குது. இதோட வந்து பாஜக முடியுது. பாஜக ஆட்சிக்கு வர சான்ஸே இல்லை. இது பெரியார் பூமி, அவரெல்லாம் எந்த காலத்திலும் தூக்க முடியாது. வேணா சொல்லிட்டு இருக்கலாம். அவர் அங்கே உள்ள சனாதனத்தை தான் அவர் எடுத்தாரு. பெண்ணுடைய அடிமை, பெண்கள் அடிமை தான் எடுத்தார், வேற ஒன்றும் அவர் சொல்லல. நாட்டுக்கே வழிகாட்டி அவர் சிலை தூக்கணும்னு தப்பு. பெரியார் வந்து தவறாக எதுவும் சொல்லியே, அவர் சொன்னது வந்து உண்மைதான் சொல்லியிருக்காரு. அதனால் ஒன்றும் தப்பு இல்லை அவர் சொன்னது. இவர் அண்ணாமலைன்னா வேற ஏதாவது ஒரு பேட்டி கொடுக்கணும், அவர் வந்து எது பண்ணோம் பேரிடணும் அவள் தான். பெரியார் வந்து சிந்திட்டே இருக்கிறாரு. அது மாபெரும் தவறு. அவருக்கு பின்னடிவு தான். பெரியார் சிலையை அவர் தொட்டா என்ன தெரியுமா? அவங்க தெரியாது அவருக்கு. தப்பு அது. வெடிக்கும்ல, தமிழ்நாடே கொந்தளிப்பாகும்ல, அதனால பேரை மறைமுகமாக புரிஞ்சுக்கிற மாதிரி பேசுகிறாரு. பெரியாரை பற்றி பேசி குறை சொல்லி நம்ம அரசியலுக்கு வரணும், ஆட்சி பண்ணணும்னு ஆசைப்படுறது ரொம்ப அநாகரிகமான செயல். அது கண்டிப்பாக அவர் பெரியார் பற்றிலாம் பேச ரொம்ப தப்பு. அவரெல்லாம் எவ்வளோ பெரிய ஆள் அவரெல்லாம். அவரை பற்றிலாம் பேசினாலே அவருக்கு கஷ்டம் தான். அவர் வரதோ ஒரு சீட் நினச்சிக்கிட்டு வரதோ வரவிடாமல் ஆயிடுவார். அவர் கண்டிப்பாக ஆவார். அவர் இவங்க தான் படிக்கணும், இவங்க தான் பண்ணணும், அவங்க கண்ட்ரோலில் இருந்துக்கணும், இதெல்லாம் எடுத்துருவாங்க, கீழ்பட்டவங்களே இருக்கக்கூடாதுன்னு தான் எப்படி நாடு முன்னேறும், நாடு எப்படி இளைஞர்கள் வளருவாங்க. பெரியார் தான் வளரும். முன்னாடிலாம் எச்ராஜா தான் பெரியார் சார் எல்லாம் உடக்கி உடக்கின்னு பேசிட்டு இருப்பாரு. அதாவது எப்படி சொல்றதுன்னா, இது எச்ராஜான்றவர் இப்படிதான் வந்து பெரியார் சிலை உடைப்பேன் சொல்லிப்பேன். எச்ராஜா வந்து இப்போதான் வந்து அவர் வந்து ஐர், அவர் வந்து குஜராத்தில் அவங்க சொன்ன அதெல்லாம் இருக்கிறாங்க, சொல்றதுக்கு எதுவும் இல்லை. அப்படி இருக்கும்போது எச்ராஜா வந்து அப்போ இந்த தாழ்த்தப்பட்டவங்க இருக்கிறாங்க பார்த்தியா, சாமி இல்லைன்னு சொல்றாங்க பார்த்தியா, அதெல்லாம் வந்து உழைக்கிறவங்க தான் வந்து சாமி இல்லை அது இல்லைன்னு சொல்றவங்கலாம். இப்போ வந்து பணக்காரங்களாம் வந்து அப்படி கிடையாது, அதுக்குன்னே சம்பாதிக்கிறதுக்குன்னே ஐரு கீரு பூஜை அது இதுன்னு அவங்க தொழிலை வளர்த்துக்கணும் போய் இருக்கிறவங்களை அடிமட்ட தொண்டனை ஆக்கிறதுக்கு தான் பார்க்குறாங்க. அதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கா, அப்போ என்ன அவன் ஒன்றும் அவங்க வந்து பெரியாள் ஆகிடுவாங்க. இன்னும் வந்து இந்தமாரி ஆகிட்டாங்க, இன்னும் பெரியாள் ஆகும். இன்னும் இப்படி எச்சரிச்சா சொல்லி தான் பயங்கரமாக பண்ணுது. அதேமாரி இவரை பண்ணுறேன்னா இப்போ பிஜேபி வந்து என்ன தெரியுமா, எங்களில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட எல்லாருமே காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்க. ஆட்சிக்கா என்னங்க ஐயா, என்னங்க அது எல்லாருமே ஆட்சிக்கு வேண்டாம். என்னங்க வருது, பெரியாள்லாம் இருக்கிறாங்க, அவங்களாம் வருவாங்க ஆட்சிக்கு வர்றதுனா அவரை சந்தோஷமா இல்லைங்க. நீ இதுக்கே நீ பெரியார் சிலை எடுக்கணுன்ற, இல்லை பெரியார் சிலை எடுக்கணும்னு சொல்கிற,
நீ எப்படி ஆட்சிக்கு வந்து என்ன செய்ய போற? இன்னும் நீ கெட்டதான் செய்ய போடுவது. பெரியாரும் எவ்வளவு பெரியவர், அவர் சிலை நீ எடுக்கணும் சொல்ற, அப்ப நீ ஆட்சிக்கு வந்து இன்னும் நீ தப்பு பண்ணுவ போடுது, பயமா இருக்கு. நீ சாமி கும்பிடாந்தீங்கன்னா தொழில பாப்பன்னு சொல்றாரு. சாமி கும்பிடணும், இது கும்பிடணும், நிறைய வேலை இருக்கு. சாமி கும்பிடு வானான்னு சொல்ல பக்தி மனசுல இருக்கணும். அதுக்கே இதுவாயிடாத செய்யும் தொழிலே தெய்வம் சொன்னாரு. அவர் பின்னாடி அப்படிலாம் இருந்தாங்க. அந்த பழைய ஆளுலாம் அவங்க பின்னாடி இருக்கும்போது அப்போ வந்து புதுசா இருக்கிற ஆளுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. அவங்களெல்லாம் அவங்களே போயிட்டாங்க. இதுக்கு மேல வரவங்களாம் அவங்க கொள்கையை பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துன்னு வர்றதுதான் பெரிய விஷயம். அந்த கட்சியில என்ன இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்காக செஞ்சிருக்காங்க, மற்ற மாநிலங்களில் செஞ்சிருக்கிறது எல்லாருக்கும் தெரியுது. தமிழ் மாநிலத்துக்கு இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்கன்றது அவங்களுக்கே தெரியும். அப்போ அவங்க வருவாங்களான்றது அவங்களே அதை கணிக்கலாம். ரெண்டாவது ஐந்தாண்டு காலம் ஆட்சிக்கு வந்து இது வரைக்கும் பிஜேபி மூலியமா என்ன இன்னைக்கு மத்திய சலுகைகள்ல மத்திய வேலைவாய்ப்புகள்ல இது வரைக்கும் என்ன அனுமதி பண்ணிருக்காங்க? இந்து மதம் அதிகமா இருக்கிறதாலதானே நீ தமிழ்நாட்டுல தெரியும், இந்தியாவிலயும் பேசுற. இந்து மதம் அதிகமா இல்லாத வந்து பொது மதமா எல்லாமே சமமா இருந்தா நீ அந்த மாதிரி பேசுவியா? சொல்லு பாப்பா. நீ அதே மாதிரி கொள்கை சாமி கிடையாது, உழைப்பு தான் சாமி சொல்ல மாட்டியா? அதனால உழைப்பாளி எல்லாமே உழைப்பை நம்பி தான் வாயறாங்க. அதனாலதான் உழைப்பை நம்பி போட சாமி அப்புறம் மூடுக்கலாம்னு பெரியார் அந்த காலத்துல சொன்னாரு.